துரோகம் செய்வதை தவிர எடப்பாடி பழனிசாமிக்கு என்ன தெரியும் என கேள்வி எழுப்பியுள்ள கோவை செல்வராஜ். உலகத்திலேயே துரோகத்துக்கு நோபல் பரிசு கொடுக்க வேண்டும் என்றால் அதை எடப்பாடி பழனிசாமிக்கு கொடுக்கலாம் என தெரிவித்துள்ளார். சென்னையில் செய்தியாளர்களை சந்தித்த ஓபிஎஸ் ஆதரவாளர் கோவை செல்வராஜ், அதிமுகவின் வரலாறு தெரியாதவர் எடப்பாடி பழனிசாமி எனவும், கடந்த காலங்களில் வாய்மூடி உட்கார்ந்து கொண்டிருந்தவர்தான் எடப்பாடி எனவும் கடுமையாக சாடினார். துரோகம் செய்வதை தவிர எடப்பாடி பழனிசாமிக்கு என்ன தெரியும் எனவும், இந்தியாவில் மட்டுமல்ல உலகத்திலேயே துரோகத்துக்கு நோபல் பரிசு கொடுக்க வேண்டும் என்றால் அதை எடப்பாடி பழனிசாமிக்கு கொடுக்கலாம் எனவும் காட்டமாக கூறினார். அரசியலில் பண்பாடு தெரியாதவர் எடப்பாடி பழனிசாமி எனவும், ஆணவத்தின் உச்சியில் புத்தி சுவாதீனம் இல்லாமல் செயல்பட்டு வருவதாகவும் தெரிவித்தார். அதிமுகவை பற்றி பேச எடப்பாடி பழனிசாமிக்கு என்ன தகுதி உள்ளது எனவும், முட்டா பையன் எடப்பாடிக்கு அதிமுகவின் வரலாறு தெரியுமா எனவும் கேள்வி எழுப்பிய செல்வராஜ், அதிமுகவை அழிக்கும் சக்தியாக இபிஎஸ் உள்ளதாக சாடினார். அதிமுகவுக்கு 7.5 நாட்டு சனி எடப்பாடி பழனிசாமி தான் எனவும், எடப்பாடி பழனிசாமி தொடர்புடைய 41,000 கோடி ஊழல் பற்றி ஜேசிடி பிரபாகர் நேரம் வரும்போது வெளியிடுவார் எனவும் தெரிவித்தார். மேலும் குடும்பத்தோடு கும்மாளம் போடும் கட்சிதான் திமுக எனவும், அதிமுக தொண்டர்கள் வெகுண்டு எழுந்தால் திமுக தாங்காது எனவும் தெரிவித்தார். வெக்கமா இல்லையா, சூடு சொரணை இல்லையா, அவ்வளோ உனக்கு உழைச்சவனை போய் நீ வந்து அவருக்கு வரலாறு தெரியுமா யாருன்னு கேட்குறிய? உனக்கு அதிமுக வரலாறு தெரியுமா? துரோகம் பண்ணுறதை தவிர வேறு ஒன்றுமே தெரியாது. அம்மாவுக்கு துரோகம் பண்ணுற, அண்ணன் ஓபிஎஸ்க்கு துரோகம் பண்ணுற, சசிகலாவுக்கு துரோகம் பண்ணுற, எங்கள் மாதிரி உனக்கு உழைச்சவங்களுக்கு துரோகம் பண்ணுற. இந்த ஆட்சி நீடிக்கிறதுக்காக 2017 நைட்டில் 10 மணி 12 மணி 1 மணிக்கெல்லாம் ரெண்டு பேரும் சேர்ந்து பேசுவோமே, நைட்டில் 1 மணிக்கு நான் போய் இருந்து எம்எல்ஏவில் கூட்டிகிட்டு வந்து உங்கள்கிட்ட பேச வச்சு எவ்வளோ பேரை சேர்த்த வச்சோம், கொஞ்சமாவது உனக்கு நன்றி விசுவாசம் இருக்கா? துரோகம் பண்ணுறவங்களுக்கு இந்தியாவில் நோபல் பரிசு கொடுக்கறதுனா இந்தியாவிலேயே மட்டுமல்ல உலகத்திலேயே எடப்பாடி பழனிசாமிக்கு தான் அந்த பரிசு கொடுக்கணும். அப்படிப்பட்ட ஒரு துரோகி. அதனால் இவரெல்லாம் வந்து பேசுகிறக்கே தகுதியும் இல்லை. அரசியலில் வந்து இவர் ஏதோ அடிக்கிற காற்றுல வந்து அந்த அம்மா தேர்ந்தெடுத்த விளைவாக 4 வருஷம் முதலமைச்சரானதுனால இவ்வளோ திமுறாக பேசிகிட்டு இருக்காரு.